போக போக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பாசிட்டிவ்ஸை தேடணும், நேர்மறை எண்ணங்களை தான் வச்சுக்கணும், நேர்மறையான விஷயங்களை தான் பார்க்கணும், படிக்கணுன்றதில் அதிக கவனம் செலுத்துறதுனால நமக்கு இந்த நெகட்டிவ் அப்படின்றதே கொஞ்சம் பயத்தை உருவாக்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் நடந்துடக்கூடாது, தப்பான விஷயங்களை கேட்டுறக்கூடாது, படிச்சிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மை சொல்ல போனால் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸான ப்ராசஸ் தான். அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்களோ இல்லை வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கீங்களோ, எப்போவுமே நெகட்டிவாக ஒதுக்கணும் பாசிட்டிவாக தேடணும்னு இல்லாமல் லைஃப்க்கு ரிலவெண்ட்டான விஷயங்களை வச்சுட்டு போயிட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரியான பிரிவினை ஏற்படுத்திக்கிட்டு அதில் நம்ம சரியாக இருக்கமான்னு செக் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இந்த நெகட்டிவ் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தேவைகளை மட்டும் கவனித்தோன்னா நம்ம லைஃப்பில் நெகட்டிவ்க்கான ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். தேவையில்லாத விஷயங்களை பார்க்காம விட்டுட்டாலே போதும், நெகட்டிவ் நம்மக்கிட்ட இருந்து போயிடும். நம்ம ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவாக இருக்குமான்னு செக் பண்ண தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். அப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன்றது என்ன, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது என்ன, நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிறோம் அப்படின்னா என்ன, நான் இன்றைக்கி இருக்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து என்னை வேறு இடத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறேன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறப்ப எல்லாருமே இப்போ இருக்கிறத விட உயரமான நிலைக்கு போக தான் முயற்சி பண்ணுவோம் இல்லையா. அப்போது ஒரு இடத்த மாற்றுறீங்க, அதாவது இன்றைக்கி ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டிலேருந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க. எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குமா? எவ்வளோ பெரிய வேலை அது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது எவ்வளோ பெரிய வேலை. அதில் சில பெயின் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே இந்த புது இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு பிடிக்கும், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த மாற்றங்கள் இருக்குல்ல, அது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய யோசிக்கணும், நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும், நேரத்தை செலவழிக்கணும், உடல் உழைப்பை போடணும். அந்த இடத்துல நெகட்டிவ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எண்ணத்தை கொண்டு போகிறோம் இல்லை வாழ்க்கையை மாற்றுறோம் அப்படிங்கிறப்போ அதில் நெகட்டிவ்ஸும் வர்றது நார்மல். நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் கான்ஷியஸ்னால் நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் வித்தியாசத்தை கொண்டு வர முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. அப்போது இந்த மாதிரியான ப்ராசஸில் இருக்கும்போது நிறைய பேர் ஒரு 2-3 விஷயம் நெகட்டிவாக பார்த்துட்டா உடனே அதை ப்ராசஸ் ட்ராப் பண்ணிடுவாங்க. மேனிஃபெஸ்டேஷன் இதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன், லைஃப் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன், இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா டூ மச் ஆஃப் தாட்ஸ். நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணுன்ற ஒரு பிரம்மையான ஒரு கற்பனை எங்கேயோ கற்றுக்கிட்டோம், நம்ம எங்கேன்னு தெரியல. மேபி நம்ம தேடுற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம லைஃப்பில் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி இதை உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய எமோஷன்ஸ், அதாவது உங்கள் உணர்வுகள் வந்து எந்த சிந்தனையின் மேலே அதிகம் போகுதோ அதுதான் உங்களுடைய கான்ஷியஸ்க்கு போகும். அதை தான் உங்கள் கான்ஷியஸ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண பார்க்கும். அதாவது உணர்வுபூர்வமான சிந்தனைகள் தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்படின்றனால அது நெகட்டிவோ பாசிட்டிவோ நமக்கு லைஃப்பில் தேவையான விஷயங்கள் என்னவாக இருக்கும், பாசிட்டிவான விஷயங்களாக தான் இருக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும், ஒரு நல்ல சேலரி வாங்கணும், ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், இல்லை நான் ஒழுங்காக படிக்கணும், இல்லை நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும், இதெல்லாம் நம்ம தேவையை நோக்கி போகிற சிந்தனை தானே. அது நெகட்டிவ் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ அந்த சிந்தனைகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கான்ஷியஸ்க்கு நெகட்டிவ்ன்றது என்னென்னு புரியாது. என்னுடைய பாஸ், அதாவது நீங்கள், உங்கள் கான்ஷியஸ் இப்படி தான் யோசிக்கும். நீங்கள் என்ன அதிகமாக சிந்திக்கிறீங்களோ, எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை தான் வாழ்க்கையில் கொண்டு வர பார்க்கும். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ்னு கான்ஷியஸ்னால் பிரிக்க முடியாதுங்கிறனால உங்களுடைய சிந்தனை உங்கள் தேவைகளுக்கு மேலே மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிவைன் ப்ராசஸோ இல்லை நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸோ ஃபாலோ பண்ணாவே போதும். ரொம்ப கான்ஷியஸாக நெகட்டிவ்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய தேவையில்லாத விஷயங்களை ஈர்ப்பீங்க. ஸோ கான்ஷியஸ் எப்பவுமே என்ன பண்ணும், நீங்கள் எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ, நீங்கள் எதில் ரொம்ப அதிகமாக பயப்படுறீங்களோ அதை உள்ளே கொண்டு வர தான் பார்க்கும். ஸோ நெகட்டிவ் பார்த்து ஒரி பண்ண வேண்டாம். இப்போ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நடுவில் ஒரு சில தடைகள் வருது, வீட்டில் நிறையா பிரச்சனைகள் வருது, இல்லை ஒரு ஹெல்த்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது, இல்லை ஏதாவது லைஃப்பில் ஒரு பிடிக்காத ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல உடனே இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பாசிட்டிவாக தான் இருக்க முயற்சி பண்ணேன், நான் நல்லது தானே யோசித்தேன், எனக்கே அப்படி நடக்குது, இது சரியான முறை கிடையாது. நீங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் எப்போ ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அப்போ தான் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். நார்மல் டேஸை விட நீங்கள் மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸில் தான் வந்து இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். ஸோ ஒரு முயற்சியில் இருக்கும்போது, வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யும்போது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சில இடங்களில் நீங்கள் நெகட்டிவ்ஸை பார்த்தாலும், அதாவது நம்ம கண்ணோட்டத்தில் அது ஒரு எதிர்மறையான விஷயமாக தெரிஞ்சால் கூட, தொடர்ந்து உங்களோட முயற்சிகளையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் தேவைகள் நோக்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது என்னோட அனுபவத்திலையும் சொல்றேன். நிறைய நேரத்துல ரொம்ப பாசிட்டிவா இருக்க முயற்சி பண்ணுவேன். எல்லாம் கரெக்ட்டா பண்ணிருப்பேன். இப்போ நான் சொல்றது வந்து ஒரு இதெல்லாம் முழுசா ஒழுங்கா ரியலைஸ் பண்ணாத பீரியட்ல ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு முயற்சி பண்ணுவேன். நடுவுல ஏதாவது நெகட்டிவ் வந்துட்டு அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் 2-3 வீக்ஸ் இன்சைடே வர மாட்டேன். இது மாதிரி என் கூட இன்னைக்கு பேசுற எத்தனையோ பேர் சொல்றாங்க, நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சேனல்லாம் பார்த்தேன், நடுவுல சின்ன பிரச்சனை வந்து மறந்துட்டேன் அப்படிமாங்க. Don't worry about negatives. நெகட்டிவ் அப்படின்றது கான்ஷியஸ்னால புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படினா பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்க எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படினா எந்த சிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்களோ அது கான்ஷியஸ்க்குள்ள போகும். சோ அந்த இடத்துல எதிர்மறை விஷயங்களுக்கு அதிகம் திங்க் பண்றீங்களா நேர்மறையான விஷயங்கள் திங்க் பண்றீங்களான்றது உங்க சாய்ஸ்ல இருக்கு. சோ லைஃப்ல நீங்க பார்க்குற கேக்குற ஒரு ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ற நெகட்டிவான விஷயங்களை பத்தி worry பண்ண வேண்டாம். Just do the process. என்ன நடந்தாலும் stick to your goals. Stick to your process. இவ்வளவுதான் இந்த manifestation process. நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சுத்தி எல்லாமே எதிரா இருக்கு, என்ன சுத்தி எல்லாரும் எனக்கு வந்து எதிரா இருக்காங்க, சிச்சுவேஷன்ஸ் எனக்கு சரியில்லை அப்படின்றதெல்லாம் ஒரு கான்ஷியஸ் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கற்பனை மட்டுமே. அது உண்மை கிடையாது. வாழ்க்கைய மாத்திக்க முயற்சி பண்ணும்போது அந்த மாற்றங்களுக்கு கான்ஷியஸ் காட்ற தயக்கம் தான் நீங்க at presentல பார்க்குற negatives. So just stick to practice. லைஃப் மாறிறதுக்கு hardly 3-4 months நீங்க ட்ரை பண்ணீங்கனாவே போதும். அந்த மாற்றத்தை தக்க வெச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து பிராக்டீஸ் பண்ணீங்கனா ஒரு 6 months to 1 yearலயே பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். நன்றி.